ना पड़े। अच्छा அப்படியே மாட்டிக்காத இந்த சைடு போடு இப்போ 95D ஆயில் ஃபில்லிங் அண்ட் ஸ்டார்டிங் எப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இன்ஜின் ஆயில் 20W40 ஆயில் இதில் தான் ஃபில்லிங் பண்ணோம். கேப்பை வெளியே கழட்டி எடுத்த பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஃப்ரண்ட்டில் ஒரு மார்க்கும் பேக்கில் ஒரு மார்க் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் எக்ஸாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா லோ லெவல், இது வந்து ஹை லெவல். நீங்கள் எவ்வளோ வைக்கணும்னா மீடியத்தில் இவ்வளோ மெயின்டைன் பண்ணாலும் ஓகே தான், அப்படி இல்லைன்னா இவ்வளோவும் மெயின்டைன் பண்ணாலும் ஓகே தான். ஓகேவா? ஆயில் இதில் வந்து அரௌண்டு 900 ml பிடிக்கும். 95D 173 இன்ஜின். சப்போஸ் லெவல் தெரியல, எனக்கு வந்து 900 ml அளக்க முடியல அப்படின்ற பட்சத்தில் இந்த மட்டத்துக்கு த்ரெட்டு மட்டத்துக்கு ஆயில் வந்து ஊற்றிங்க. இன்ஜின் ஆயிலோட கிரேடு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஏஇ 20W40 யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா எஸ்ஏஇ 15W40. ரெண்டுமே இன்ஜின் ஆயில் தான், எல்லாம் பெட்ரோல் பங்க்லேயுமே அவைலபிலிட்டி இருக்கும். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா
நம்ம கியர் பாக்ஸ் ஆயில் பார்க்க போகிறோம். கியர் பாக்ஸோட ஆயில் லெவல் இங்கே போட்டிருக்கோம், 2 லிட்டர் போட்டிருக்கோம். இந்த லிவர் லாக் ஓப்பன் பண்ணிட்ட பிறகு இதுலேயும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹை அண்டு லோ இருக்கும். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஹை அண்டு லோ இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஹையில் மெயின்டைன் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும், இன்ஜினோட லைஃபும் கியர் பாக்ஸோட லைஃபும் நல்லாயிருக்கும் ஹையில் மெயின்டைன் பண்ணும்போது. சப்போஸ் இதுலேயும் லெவல் தெரியல அப்படின்ற பட்சத்தில் இந்த த்ரெட்டு மட்டத்துக்கு ஆயில் ஊற்றுங்க. இதோட கியர் பாக்ஸோட ஆயில் கிரேடு வந்து பார்த்தீங்கன்னா SAE 90 ஆயில் ஊற்றுங்க. இது எல்லா சர்வீஸ் சென்டர்லேயுமே கிடைக்கும். சப்போஸ் கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் டீலர்கிட்டே வாங்கிடலாம். நெக்ஸ்ட்டு இப்போது ஏர் ஃபில்ட்ரு ஆயில் லெவல் நம்ம எப்படி ஊற்றுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த பாட்டம் கப்பை கழட்டின பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளார வந்து ஒரு லெவல் ஒன்று இருக்கும், அந்த லெவலுக்கு ஊற்றுங்க. அப்படி இல்லைனா 60 ml 20W40 இல்லைனா 15W40 சேம் இன்ஜின் ஆயிலே ஊற்றிங்க. ஊற்றிட்டு அதே மாதிரி மாட்டிங்க. ஆயில் அழுக்காக அழுக்காக நீங்கள் அப்பப்போ வந்து மாற்றிங்க. 95D இப்போது ஸ்டார்டிங் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஆக்சிலேட்டர் லிவரை ஃபுல்லாக இந்த பக்கம் இழுத்துங்க. நெக்ஸ்ட்டு டீகம்ப்ரெஷன் லிவர் கீழே இறக்குங்க. சம்டைம்ஸு டீகம்ப்ரெஷன் லிவர் நிற்காது, நிற்கலை அப்படின்னாக்கா இந்த ஸ்டார்டரை சும்மா ஜஸ்ட் லைட்டாக இழுத்துட்டு திரும்ப வந்து நீங்கள் போட்டிங்கன்னா லாக் ஆகிடும். லாக் ஆகிட்ட பிறகு ஸ்டார்டரை பிடிச்சி அடிச்சிங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடும்.